மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் மாடல் மாதிரி டூ கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. இது வரைக்கும் பார்த்தது பூரா என்னென்னா, வீச்சு காண்க, மீப்பெருமதிப்பு, மீச்சிறு மதிப்பு காண்க, வீச்சு காண்க, வீச்சுக்கள் காண்க பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீச்சு காண்க, அதாவது கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம வீச்சு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணுற கொடுத்துருக்காங்கன்னா, வயது, வருடங்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாணவர்களின் எண்ணிக்கை, ஓகேவா? இப்போ 16, 18, 18, 20, 20, 22, 22, 24, 24, 26, 26, 28. இது வந்து வயது. அடுத்தது இப்போ படித்தது வந்து வயது, இப்படி படித்தேன், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே மாணவர்களின் எண்ணிக்கை 0, 4, 6, 8, 2, 2. சரி, இதில் மீப்பெரும் மதிப்பு என்னன்றது கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுல அதிக மதிப்பு எது? 28, ஓகேவா? அதான் எல்எஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாருங்கள், 28. அந்த 28 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், எல்எஸ் ஈக்குவல் டு 28. மீச்சிறு மதிப்பு 18. இருக்கிறதுலே சின்ன நம்பர் பாருங்கள், 16 தான். ஆனால் அந்த 16 நம்ம எழுதக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 0 வந்துருச்சு, 0 வந்தால் இனிஷியல் வேல்யூ எழுதக்கூடாது, அதுக்கு அடுத்த மதிப்பு என்னவோ அதை தான் எழுதணும். அதனால் எஸ் இஸ் ஈக்குவல் டு 18 எழுதியிருக்கோம். அப்போ தேர் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு விச் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 28 - 18 தட் இஸ் ஈக்குவல் டு 10 வருடங்கள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே தான் அதான் குறிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் இடைவெளி நிகழ்வெண் 0 எனில் அடுத்த இடைவெளி நிகழ்வெண்ணை பயன்படுத்தி வீச்சு கணக்கிடப்பட வேண்டும். நெக்ஸ்ட் சம் வருமானம், ஊழியர்கள் எண்ணிக்கை 400லேருந்து 450, 450லேருந்து 500, 500லேருந்து 550, 550லேருந்து 600, 600 - 650. ஊழியர்கள் எண்ணிக்கை 8, 12, 30, 21, 26. இப்போ இதில் மிகப்பெரிய மதிப்பு என்னது? 650. 650 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்தது மீச்சிறு மதிப்பு 400, மீச்சிறு மதிப்பு 400. அப்போ 400 எடுத்துக்கணும், மீச்சிறு மதிப்பு எஸ் சீக்குவல் டு 400. அப்போ தேர் ஃபோர் விச்சு ஆர் சீக்குவல் டு எல் மைனஸ் எஸ் 650 - 400 தட் இஸ் ஈக்குவல் டு 250. 650லிருந்து 400 கழிக்கணும், 0லேருந்து 0 கழித்தா 0, 5லேருந்து 0 கழித்தா 5, 6லேருந்து 4 கழித்தா 2, 250, அதான் 250, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 0 - 10, 10 - 20, 20 - 30, 30 - 40, 40 - 50. மாணவர்களின் எண்ணிக்கை 5, 4, 80, 12, 16. இப்போ மீச்சிறு மதிப்பு என்ன? மீப்பெரு மதிப்பு, அதாவது இருக்கிறதே பெரிய நம்பர், 50, அந்த 50 எடுத்துக்கலாம். மீச்சிறு மதிப்பு எஸ் இஸ் ஈக்குவல் டு 10, இப்போ 10 எடுத்துக்கலாம், ஏன்னா 0 எடுக்கக்கூடாது, 10 தான் எடுக்கணும், 10, ஓகேவா? அப்போது தேர் ஃபோர் வீச்சு எல் மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 50 - 10 தட் இஸ் ஈக்குவல் டு 40. ஓகே, அடுத்த கணக்கு வயது வருடங்கள் மாணவன் எண்ணிக்கை 30 - 40, 40 - 50, 50 - 60, 60 - 70. மாணவர்களின் எண்ணிக்கை 16, 25, 8, 7. இப்போ மீப்பெற மதிப்பு எல்எஸ் ஈக்குவல் டு 60, மீச்சு மதிப்பு எஸ்எஸ் ஈக்குவல் டு 30. அப்போ 60லேருந்து 30 கழித்தா 30 வருடங்கள். அடுத்தது கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை 600 - 700, 700 - 800, 800 - 900, 900 - 1000, 1000 - 1000. இப்போது தொழிலாளர் எண்ணிக்கை 15, 10, 9, 7. மீப்பெரு மதிப்பு 1000, மீச்சிறு மதிப்பு 600, 1000லேருந்து 600 கழித்தா 400. அப்போ அதுதான் தொழிலாளர் எண்ணி கூலி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அது வந்து இருந்துன்னு கொடுத்து 600லிருந்து 700, 700லிருந்து 800 கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்தனியாக வருடங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, டேட்டாஸ் வந்து தனித்தனியாக இருக்குது, ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்கு இருக்க வித்தியாசம் பாருங்கள். இங்கே வந்து இருந்து வேல்யூ கொடுத்தாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. அதுதான் அடுத்த மாடல், கொடுக்கப்பட்ட பரவல் வீச்சு காண்க. கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க, வயது
இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது. மக்களின் எண்ணிக்கை 3 61 132 50 153 140 51 5. இப்போ இதில் மீப்பெரு மதிப்பு என்ன? எல்எஸ் ஈக்குவல் டு 80. இந்த 80 மீச்சிறு மதிப்பு 20. அதுலேருந்து அது கழித்தா 80லேருந்து 20 கழித்தா 60. 60 வருடங்கள். அடுத்தது 5 15 25 35 45 55 65 75. மாணவர்கள் எண்ணிக்கை 13 6 9 11 10 18 23 10. இப்போ இதில் மீப்பெரு மதிப்பு என்ன? 75. மீச்சிறு மதிப்பு என்ன? 5. 75லேருந்து 5 கழித்தோம்னா 5 கழித்தோம்னா 70. அதுதான் வீச்சு. அடுத்தது 3வது கணக்கு வருமானம் ரூபாயில் கொடுத்துறாங்க. 610 630 650 670 690. ஊழியர்கள் எண்ணிக்கை 8 12 20 10 5. இப்போ இதில் மீப்பெரு மதிப்பு என்ன? எல்எஸ் ஈக்குவல் டு 690. மீச்சிறு மதிப்பு 610. இப்போ 690 இருந்து 610 கழித்தோம்னா 80 கழிக்கணும். 80 80 ரூபாய். அடுத்தது ஓகே. இது வரைக்கும் ஏதாவது சம்ஸில் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலாகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸை கேளுங்கள், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாடல் மாதிரி 4. ஒரு தரவின் வீச்சு 13.67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மீப்பெரு மதிப்பு கொடுத்துருந்தாங்க, மீச்சிறு மதிப்பு கொடுத்துருந்தாங்க, வீச்சு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இப்போ வீச்சு கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க, மிகச்சிறிய மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரி, அப்போ வீச்சு ஃபஸ்ட்டு தான் பார்க்கலாமா? வீச்சு சீக்கிரம் என்ன கொடுத்துருக்காங்க? 13.67. மீப்பெரிய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 70.08. அதை அப்படியே எழுதிக்கலாமா? சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸு அப்படிங்கிற ஃபார்முலா தெரியுமா? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 13.13 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு சொல்லிட்டு இருக்கிறேன். 13.67 ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக 70.08 சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் எஸ்ஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். இந்த 70 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இப்போ மைனஸ் 70 மைனஸ் கேன்சல் ஆகி இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 70.08 மைனஸ் 13.67. எழுபது புள்ளி ஜீரோ எட்டிலிருந்து 13.67 கழிக்க வேண்டும். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8ல 7 கழித்தா 1, 0ல 6 கழிக்க முடியாது, பக்கத்தில் கடன் வாங்கணும். 10 10ல 6 கழித்தா 4, இங்கே 9 இருக்கும். 9ல 3 கழித்தா 6, இங்கே 6 இருக்கும். 6ல 1 கழித்தா 5, அப்போ 56.41. சரி, இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு. இப்போ வீச்சு கொடுத்துருக்காங்களா? ஒரு தரவின் வீச்சு 2.26 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 7.44 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. அப்போ வீச்சு தீர்வு, வீச்சு ஆர் சீக்குவல் டு 2.26. மீப்பெரு மதிப்பு எல் சீக்குவல் டு 7.44. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸு. தட் இம்ப்ளைஸ் ஆர் நமக்கு வேல்யூ தெரியுமா? 2.26. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்னுடைய வேல்யூ 2.44, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் எஸ்ஸு, இப்போ எஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். மற்றதெல்லாம் அது ரைட் ஆன்சர் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 7.44 மைனஸ் 2.26, தட் இஸ் ஈக்குவல் டு 7.44லிருந்து 2.26 கழிக்க வேண்டும். கழிக்கலாமா? 4 14 நாலுலேருந்து 6 கழிக்க முடியாது, 14 பக்கத்தில் கிடவானா? 14ல 6 கழித்தா 8, இங்கே 3 இருக்கும். 3ல 2 போனால் 1, 7ல 2 போனால்
சாரி 2.5 5.18 தான் விட. சரி அடுத்த கணக்கு, வீச்சு 73 மிகப்பெரிய மதிப்பு 98 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. இப்போ வீச்சு ஆர் சீக்கொல்ட்டு 73 மீப்பெரு மதிப்பு எல் சீக்கொல்ட்டு 98 அப்போ ஆர் சீக்கொல்ட்டு எல் மைனஸ் எஸ்ஸு அப்போ ஆறுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 73 தட் இஸ் ஈக்குவல்ட்டு 98 மைனஸ் எஸ்ஸு அப்போ எஸ்ஸு வந்து ஈக்குவல்ட்டு 98லேருந்து 73 கழிக்கணும். 98ல் 73 கழித்தா 25. அடுத்தது 0.4 கணக்கு, 0.46 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 3.84 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. இதுக்கு வீச்சு வந்து ஆர் சீக்கொல்ட்டு 0.46 மீப்பெரு மதிப்பு எல் சீக்கொல்ட்டு 3.84 எனில் ஆர் சீக்கொல்ட்டு எல் மைனஸ் எஸ்ஸு 0.46 ஈக்குவல்ட்டு 3.84 மைனஸ் எஸ்ஸு அப்போ எஸ் சீக்கொல்ட்டு 3.84 மைனஸ் 0.46 அப்போது இதுலேருந்து இதை கழித்தோம்னா 3.38 விட. அடுத்தது 95 147 வீச்சு ஆர் சீக்கொல்ட்டு 95 மீப்பெரு மதிப்பு எல் சீக்கொல்ட்டு 147 147 சப்ஸ்டியூட் பண்ணால் 95 147 சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் சீக்கொல்ட்டு 147 மைனஸ் 95 அட்டே சீக்கொல்ட்டு 147லேருந்து 95 கழிக்கணும். 147லேருந்து 95 கழிக்கணும். கழிச்சா 7-5 போனால் 2, 14-9 போனால் 5, 52 மைனஸ் ப்ளஸ் 52 தான் விட. அதே மாதிரி வீச்சு 54 ஆறாவது கணக்கு, மிகப்பெரிய மதிப்பு 97 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. அப்போ 54 வீச்சு எல் சீக்கொல்ட்டு 97 ஆர் சீக்கொல்ட்டு எல் மைனஸ் எஸ்ஸு 54 சீக்கொல்ட்டு 97 மைனஸ் எஸ்ஸு எஸ் சீக்கொல்ட்டு 97 மைனஸ் 54 97 54 கழிச்சா 33. சரி அதே மாதிரி மாதிரி 5 அடுத்த மாடல். அடுத்த மாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீச்சு கொடுத்துருக்கா, ஒரு வீச்சு கொடுத்துருக்காங்க, மிகச்சிறிய மதிப்பு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே மாடல் தான், இதே ஃபார்முலா தான். ஆர் சீக்கொல்ட்டு மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்புங்கிறது ஃபார்முலா. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 36.8 இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் பாருங்கள் இந்த ஸ்டெப் சொல்லிட்டுருக்கேன். 36.8 இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் மீச்சிறு மதிப்பு எஸ்ஸுங்கிறது என்ன 13.4 அதான் உங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எல் சீக்கொல்ட்டு 36.8 ப்ளஸ் 13.4 இது ரெண்டையும் கூட்டினா 50.2 36.8 13.4 கூட்டணும். அங்கே கழித்தோம் இங்கே கூட்டுறோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் தேசில். 12க்கு 2 மிச்சம் 1, 9 10க்கு 0 மிச்சம் 1, 3 1 4 1 5 50.2. சரி நெக்ஸ்ட் கணக்கு, மீச்சு வந்து 56.1 மிக சிறிய மதிப்பு வந்து 24.8 இது ரெண்டையும் கூட்டலாமா? அதே ஃபார்முலா ஆர் சீக்குவல்ட்டு எல் மைனஸ் எஸ்ங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட்டணும். கூட்டினா எல் சீக்குவல்ட்டு 56.1 ப்ளஸ் 24.8 ரெண்டையும் கூட்டினா 80.9. அடுத்த கணக்கு 59 மற்றும் 12 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. 59 இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் 12 தேர் ஃபோர் எல் சீக்கொல்ட்டு 59 ப்ளஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 71. நெக்ஸ்ட் சம், ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 73 மற்றும் 7 எண்ணில் மிகச்சிறிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பை காண்க. வீச்சு ஆர் சீக்கொல்ட்டு மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. அப்போ 73 அது வந்து வீச்சு, அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் 73 ஈக்குவல் டு எல் மைனஸ் 7 தேர் ஃபோர் எல் சீக்குவல் டு 73
ப்ளஸ் ஏழு, ரெண்டையும் கூட்டினா 73, ஏழையும் கூட்டினா எவ்வளவு? 80. அடுத்த கணக்கு, ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 41 மற்றும் 35 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. வீச்சு ஆர் சீக்கொல்ட்டு மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. 41 சீக்கொல்ட்டு எல் மைனஸ் 35. தேர் ஃபோர் எல் சீக்கொல்ட்டு 41 ப்ளஸ் 35 டிவைடட் பை 76. ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 73 மற்றும் 5 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. வீச்சு ஆர் சீக்கொல்ட்டு மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. 87 சீக்கொல்ட்டு எல் மைனஸ் 5. தேர் ஃபோர் எல் சீக்கொல்ட்டு 87 ப்ளஸ் 5 தட் இஸ் சீக்கொல்ட்டு 92. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.